காஞ்சிபுரத்தில் சாலையில் உறங்கிக் கொண்டிருந்தபோது கடத்தப்பட்ட இரண்டு வயது குழந்தை ஹரிணியை நூறு நாட்கள் பிறகு காஞ்சிபுரம் போலீசார் மீட்டுள்ளனர் என் குழந்தை கிடைக்கும் வரை இந்த இடத்தை விட்டு நகரமாட்டேன் என தாய் எடுத்த சபதம் வீண்போகவில்லை இன்று நிறைவேறியுள்ளது வெங்கடேஷ் காளியம்மாள் தம்பதி நரிக்குறவ பிரிவை சேர்ந்த நாடோடிகள் ஆவர் இவர்கள் ஒவ்வொரு ஊராக சென்று ஊசி பாசி விட்டு குடும்பத்தை நடத்தி வருபவர்கள் கடந்த செப்டம்பர் மாதம் காஞ்சிபுரம் அணைக்கட்டு காவல் நிலையம் அருகே தங்களது வியாபாரத்தை முடித்துக் சாலையில் தனது இரண்டு வயது மகள் ஹரிணியுடன் உறங்கிய போது யாரோ ஒருவர் படுத்துக் கொண்டிருந்த குழந்தையை கடத்தி சென்றுள்ளார் ஹரிணியின் பெற்றோர் காஞ்சிபுரம் அணைக்கட்டு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர் குழந்தை எங்கு தேடியும் கிடைக்காததால் பெற்றோர் கலங்கினர் சமூக வலைதளம் மூலமாக தங்களின் குழந்தையை கண்டுபிடித்து தருமாறு கேஞ்சினர் இதைத் தொடர்ந்து இணைந்த கைகள் என்ற இளைஞர்கள் அமைப்பு தானாக முன்வந்து குழந்தையை கண்டுபிடிப்பவர்களுக்கு ஒரு லட்சம் பரிசு என அறிவித்தது குழந்தை கிடைக்கும் வரை இங்கிருந்து செல்ல மாட்டேன் என பெற்றோர் குழந்தை காணாமல் போன இடத்திலேயே முகாமிட்டனர் மூன்று தனிப்படை அமைத்து காஞ்சிபுரம் போலீசார் குழந்தை தீவிரமாக தேடி வந்தனர் இந்த நிலையில் ஒன்பது மாத கர்ப்பிணியான ஹரிணியின் ஹரிணியை காஞ்சிபுரம் அருகே திருப்போரூர் என்ற பகுதியில் இருந்து போலீசார் மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைத்துள்ளனர் விசாரணையில் பிரகாஷ் என்பவர் குழந்தையை கடத்தியதாக தெரியவந்துள்ளது தனது நண்பருக்கு குழந்தை இல்லாததால் இதை செய்ததாக பிரகாஷ் வாக்குமூலம் அளித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது குழந்தை கடத்திய பிரகாஷை அடையாளம் காண சிசிடிவி காட்சி உதவியாக இருந்துள்ளது குறிப்பிடத்தக்கது குழந்தை கிடைத்த மகிழ்ச்சியில் குழந்தையின் பெற்றோர் காவல்துறையினரின் காலில் விழுந்து நன்றி தெரிவித்தனர் தந்தை பேட்டி அளிக்கும் போது என் குழந்தையை கண்டுபிடித்து தருமாறு காவல்துறைக்கு நான் மிகுந்த தொல்லை கொடுத்து விட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் காவல்துறைக்கு ரொம்ப நன்றி வாழ்க்கையிலேயே இன்றைக்கு தான் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என கண்ணீர் மல்க தெரிவித்தார் மீட்கப்பட்ட குழந்தையின் காலில் புது கொலுசு ஒன்று இருந்துள்ளது இது எனது குழந்தையின் கொலுசு அல்ல நாங்கள் வாங்கவில்லை இதை எடுத்து விடுங்கள் என ஹரிணியின் பெற்றோர் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்க பணம் பதவி பலம் என எதுவும் இல்லை என்றாலும் விடாமுயற்சி என்றைக்கும் வீண் போகாது என்பதை காட்டுகின்றது ஹரிணியின் பெற்றோர்களின் இந்த விடாமுயற்சி குழந்தை கிடைக்கவில்லை என துவண்டு போகாமல் பெற்றோர்களின் விடாமுயற்சி காவல்துறை உதவியுடன் கடைசியில் வெற்றியில் முடிந்துள்ளது சற்று முன் டைம்ஸ் அண்ட் சோசியல் ட்ரெண்ட் செய்திகளை தவறாமல் காண நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்